ஹே ஹாய் கைஸ், பொதுவாகவே ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணுண்டா, ஒரு நல்ல டிடெக்டிவ் மூவி பார்க்கணுண்டா அப்படின்னாலே ஹாலிவுட் மூவிஸ், இந்த கொரியன், ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் நம்ம போய் தேடிட்டு இருப்போம். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம மூலையை செருப்பால் அடிக்கிற மாதிரியே இங்கே என்ன இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளில போய் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில இந்தியன் மூவிஸ் நம்ம கண்ணுக்கு போடும். அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டிடெக்டிவ் த்ரில்லர் படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னையா படம் எடுத்திருக்காங்க, ஷெர்லாக் ஹோம்ஸை செஞ்சுட்டாங்க, ஜேம்ஸ் பாண்டை மிஞ்சிட்டாங்க அப்படி இருந்தது படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் லீடாக நடித்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புட். இவர் யார், இவருக்கு என்னாச்சுன்றது எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இவருடைய இன்வால்வ்மெண்ட் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். சரி, இந்த படத்துடைய ஒன்லைன், நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இந்தியா. அப்ப கொல்கத்தால பியோம்கேஷ் பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவர் வந்து ஒரு பையனுடைய அப்பா காணாம போயிட்டாரு அப்படின்ற ஒரு கேஸ் எடுக்கிறாரு. முதல்ல அது ஒரு சாதாரண கேஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா போக போக அதுல இருந்து கிடைக்கிற க்ளூஸ வச்சு அந்த கேஸ் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல சும்மா மிரண்டு போயிடுவோம். என்னடா இது, ஏதோ ஒரு துரும்புல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெருசா வந்திருக்கு இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, அதுவும் அந்த காலகட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் இதுல நம்ம சுஷாந்தோட ஆக்டிங் வேற இப்படி எல்லாம் பல பேக்கேஜோட நமக்கு கிடைச்ச ஒரு தரமான இந்தியன் டிடெக்டிவ் மூவி தான் டிடெக்டிவ் பியோம்கேஷ் பக்ஷி. சோ வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல 1942 இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்த டைம். அப்ப இந்தியால இந்த கங்கை நதி வழியா 500 கிலோ ஓபிஎம் இந்த ஜாப்பனீஸ் கடத்திட்டு இருக்காங்க. இந்த ஓபிஎம்ன்றது ஒரு மாதிரி ட்ரக் மாதிரி, அதுல இருந்து மெடிசனும் எடுக்க முடியும், கூடவே வந்து இந்த ஹெரோயின், ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் எடுக்க முடியும். சோ இது ரொம்பவும் பரபரப்பா ஒரு ஜாப்பனீஸ் டான் கேங் வந்து என்ன பண்றாங்கன்னா கடத்திட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கேங் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் அட்டாக் பண்ணி அந்த ஓபிஎம் திருடுறாங்க. அப்படி திருடும் போது இந்த ஜாப்பனீஸ் கூட்டத்துடைய தலைவன் டான் இருக்கால, அவன் வந்து ஒரு முகமூடிக்குள்ள ஒருத்தரை பார்த்து ரொம்பவும் பயப்படுறான். நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா கேட்கும் போது, ஆமாடா இதை போட்டு உன் தலைவன் கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை வந்து கத்தியால நச்சு நச்சுன்னு குத்துறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா சைனால காட்டுறாங்க, அங்க ஒரு ஹெட் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யங் வானை வந்து சாகடிச்சிட்டோம், இப்ப உயிரோட ஒருத்தருக்கு வேற ஒரு ஊர்ல இருக்கு
அந்த ட்ராமெல்லாம் காட்டுறாங்க. ஸோ அப்படி அந்த லாட்ஜுக்குள்ளே போகும்போது அந்த லாட்ஜ் நடத்திட்டு இருக்கிறது ஒரு டாக்டர். அவர் யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் காலெல்லாம் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஓடி போய் நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா என்னப்பா தம்பி உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைங்க ஐயா என் பேர் சக்கரவர்த்தி, நான் ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன், ரொம்ப ஏழங்கையா வேலை தேடி வந்திருக்கேன், அதான் இங்கே தான் சீப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க ரூம், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு போது ரூம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு. இவரும் ஏன் சார் ஏன் சார் சொல்லிட்டு நல்லா துருவி துருவி கேட்கும் போது நம்ம டாக்டர் சொல்றாரு, நீ பயங்கரமா போய் சொல்றப்பா, நீ வேற ஏதோ மேட்டருக்காக வந்திருக்க, இந்த ஊருக்கு வந்து நீ செருப்பே வாங்கியிருக்க, அண்ட் இந்த ஊருக்கு வரதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது, இப்பதான் வந்தேன்லாம் சொல்ற, நம்புற மாதிரி இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பக்ஷி வந்து சிரிச்சிடாப்புல, கையை கொடுங்க சார் முதல்ல, நானே பெரிய டிடெக்டிவ், நீங்க எனக்கு மேல இருக்கீங்க சார், நான் ஒரு டிடெக்டிவ் சார், என் பேர் பக்ஷி, இங்க புவன் ஒருத்தர் தங்கியிருந்தாரு சார், அவர் காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார் மாதிரி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி வந்து அந்த லாட்ஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முக்கியமான கேரக்டர் எல்லாம் காட்டுறாங்க. இப்ப அஸ்வின் சொல்லிட்டு ஒரு சொட்டத்துல ஆப்போசிட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனா மேன் வராரு. இவரு பேர் கனாயினோ, இவர் வந்து சைனா டவுன்ல ஒர்க் பண்றாரு அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்படியே வந்து எல்லாரும் கூட இன்டராக்ட் ஆகி பேசிட்டே இருக்கும்போது, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் புவனோட பான் மசாலா பாக்ஸ் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அஸ்வின் இருக்காருல சொட்டத்துல அப்படியே ஜெர்க்கு விடுறாரு, சாப்பாடுலாம் அடைச்சிக்குது. இது வந்து நம்ம பக்ஷி வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம புவன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அவருடைய பணம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மூஞ்சிய காட்டுறாங்க. ஒரு பதட்டம், அங்க ஒருத்தர் வந்து குக் பண்ணி போறாரு, அவர் கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி வந்து நேரம் அஸ்வினோட ரூமுக்கே போயிட்டாரு நம்ம. ஏன்னா முதல்ல பதர்னது அவரு தான். அது மட்டும் இல்லாம அவர் தான் வந்து புவனுடைய ரூம்மேட் வேற. அப்புறம் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டோன்னு பான் மசாலா போடுவீங்களே அப்படின்னு கேட்ட ஒண்ணும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து அவருடைய கபோர்ட பாக்குறாரு. அவள் தான் மாட்டிக்கிறாரு. நேரா நம்ம ஹீரோ கபோர்டுக்கு போறாரு, அங்க இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தா அது புவனுடையது. அப்படியே ஒன்னு ஓபன் பண்றாரு, கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல ஒரு புக் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டும் இருக்கு. நல்லா மாட்டினடா மவன அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினை பயங்கரமா பயமுத்தி கேள்வி எல்லாம் கேக்குறாரு டாக்டர் முன்னாடி. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், இந்த புவன் பான் மசாலா மிக்ஸ் பண்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதுக்கு நான் அடிமைனே சொல்லலாம், அவர் காணாம போனப்போ நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண, அவர் திரும்பி வரவே இல்ல, அப்படி அவர் காணாம போயிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பான் மசாலா பாக்ஸ் மட்டும் நான் திருடி வச்சுக்கிட்டேன், மத்தபடி நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம பக்ஷிக்கு இது வந்து கரெக்டா இருக்கும்ன்றதான் தோணுது. ஆனா அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த டாக்டர் வந்து போலீஸ் கிட்ட போலாம் போலீஸ் கிட்ட போலாம்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம பக்ஷி என்ன சொல்றனா, சார் இதெல்லாம் வந்து போலீஸ் கிட்ட போச்சுன்னா ஒரு ப்ராப்பரான ஆதாரமே இல்ல சார், நான் அவருடைய புக்ல இருந்து ஒரு டிக்கெட் கண்டுபிடிச்சிருக்கேன், அது இந்த வழியா போற அந்த டிராமோடைய டிக்கெட் தான், அது வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஸ்டாப்புக்கு வாங்கப்பட்ட டிக்கெட் தான், நாங்க போய் செக் பண்றோம் முதல்ல, அதுக்கப்புறமா வந்து போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கலாம் சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர் நேரம் அங்க கிளம்பி போறாரு. அங்க போய் பார்த்தா அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. சோ அப்படியே கனெக்ட் ஆகுதா, இவர் வந்து ஒரு கெமிஸ்ட், அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. ஆனா மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி வந்து மூடப்பட்டிருக்கு, சீல் வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்பதான் பாக்குறாரு, அந்த இடத்துல ஒரு அழகான லேடி வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். இவங்க என்ன இங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டே இருக்கும் போது அந்த ஆக்ட்ரஸ் குளிச்சுட்டு மேல வராங்க. வந்துட்டு யார் அவன் ரொம்ப நேரமா இங்க நின்று இருக்கான், கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நேரா வந்து அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, இந்த இடம் உங்களுடையதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க திமுறா நின்று இருக்காங்க. அப்ப நீங்களும் வந்து திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்காங்களான்னு கேக்கும் போது, இல்ல இது வந்து சிக்தார் அப்படின்ற ஒருத்தருடையது, எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா புவன் தெரிஞ்சிருக்கணுமே உங்களுக்கு அப்படின்னு கேக்கும் அவங்க லைட்டா வந்து ஜெர்க்கு விடுறாங்க. ஜெர்க்கு விட்டு இல்லையே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸுடைய கார்லயே அவர் ஏறிக்கிறாரு. அப்படியே போகும்போது கார்ல இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே நோட்டை விட்டே போறாரு. அப்போ ஒரு புக்கையும் பாக்குறாரு. ஓ நீங்க ரங்கூன்ல இருந்தா வந்திருக்கீங்களா, நீங்க என்ன சிக்தாருடைய ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒய்ஃபா அப்படியே வச்சுக்கலாமேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப சிக்தார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி தலைவர், பயங்கரமான பெரிய பொலிட்டீஷியன் அவர் அந்த ஊர்லயே. என்ன மேடம் சொல்றீங்க, நீங்க பெரிய ஆக்ட்ரஸ் அங்க ஒரு பொலிட்டீஷியன், ஆனா புவனுக்கு மட்டும் என்னாச்சுன்னு தெரியல, புவன் ஒருத்தர் மேம் அவர் காணாம போயிருக்காரு, அன்னைக்கு மோர் செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு அப்படியே பிரேக் அடிக்கிறாங்க அந்த ஹீரோயின். எனது காணாம போயிட்டாரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து அவங்க ஹேண்ட் பேக் அப்படியே மறைக்கிறாங்க. அப்படி மறைக்கிறதா நம்ம ஹீரோ பாத்துறாரு. என்னாச்சு மேம் உங்களுக்கு புவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இல்ல எனக்கு புவன் எல்லாம் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்க. இவர் வந்து அவங்களை விட்டு போற மாதிரியே இல்ல, ஷூட்டிங்கையும் உட்காந்து பாத்துட்டே இருக்காரு. அப்ப அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, அவனை கொஞ்சம் என்னுடைய மேக்கப் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் மேக்கப் ரூமுக்கு வராரு. அங்க வந்து நேரம் வந்து என்ன பண்றாருன்னா, நம்ம ஆக்ட்ரஸ் உடைய பேக் எல்லாம் கிளறி பாக்குறாரு. அதுல ஒரு சில லெட்டர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம டாக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து போறாரு. எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா, அந்த சிக்தார் அப்படின்ற பொலிட்டீஷியனை பிளாக்மெயில் பண்ண லெட்டர்ஸ். அப்படி பிளாக்மெயில் யார் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம புவன் தான் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த லெட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாட்ஜ் இருக்கிற அந்த ஏரியால இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்தான் போயிருக்கு. அதுவும் அவர் கைப்பட எழுதுல என்ன பண்ணிருக்காருன்னா, நியூஸ் பேப்பர்ல இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ஒட்டி அனுப்பியிருக்காரு. அந்த நியூஸ் பேப்பரையும் கண்டுபிடிச்சாரு நம்ம பக்ஷி. அந்த லாட்ஜ்ல தான் இருக்கு, இங்க இருந்து தான் இவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓகே இப்ப அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, நம்ம புவன் வந்து இந்த பொலிட்டீஷியனை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிருக்காரு. சோ கடைசியா மீட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம புவன் காணாம போயிருக்காரு. சோ அந்த பொலிட்டீஷியன் சிக்தார், அவனை புடிச்சாதான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவன் வீட்டுக்கே போயிடாரு பக்ஷி. அங்க போனா அவன் பெரிய பொலிட்டீஷியன் இல்லையா, பயங்கரமான பாதுகாப்பு
ஏகப்பட்ட கட்சி ஆட்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த சிக்தாருக்கு எதிராக வந்து நான் சின்ன கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வேற யாருமே கிடையாது, சித்தாருடைய மச்சான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சண்டை போல இருக்கு. பக்ஷி பாக்குறாரு அந்த இடத்துல ஒரே கச்சா மச்சான்னு இருக்கும் போது, நான் இந்த மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர், நம்ம சிக்தாருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி போய் சொல்லிட்டு நேரம் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க சிக்தார் வந்து யாரு கூட ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்காரு, அதை அப்படியே ஒட்டு கேட்டுட்டே இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து சத்யாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்து நம்ம சிக்தாருக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காருல்ல அவருடைய தங்கச்சி. இவங்க வந்து இந்த சிக்தார் வீட்டுலதான் இருக்காங்க, இவரும் சரி அவருடைய அண்ணனும் சரி. ஆனா இப்ப அவங்க அண்ணன் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு வேற கட்சி ஆரம்பிக்க போறாரு, வெளியில வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வந்து யாரா நீ இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சிக்தார் வெளியில வர்றாரு. வெளில வந்தோட புவனை கொண்டது நீங்க தானே, அவருடைய பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த சிக்தார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காண்டாயிரான். எந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட வந்து என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடி கார்ட்ஸை விட்டு அடிச்சு வெளில துரத்திடுறாங்க. அவ்வளவுதான், நேரா வந்து அந்த லாஜிக் வர்றாரு. அப்ப அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சூட் லாட்னு வந்து கொடுக்குறாரு, தம்பி நீ விளையாடுறது பெரிய ஆட்கள் கூட பார்த்து விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. இப்ப இங்க ஒரு எங்க அனுப்பி வைக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட போய் கேட்டாதான் உனக்கு டீடைல் தெரியும்ன்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோ நேரா அந்த ஆக்ட்ரஸ் வீட்டுக்கு வராரு. அவங்க குளிச்சுக்கினே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு வேற போல இருக்கு. ஆனா அவங்க ஒரு உண்மையை சொல்றாங்க, அது என்னன்னா இந்த புவன் காணாம போன அன்னைக்கு இந்த சிக்தார் வந்து புவனை கூப்பிட்டு தனியா போயிட்டு அந்த ஃபேக்டரியில பேசினாரு. ஆனா வெளியில வரும்போது சிக்தார் மட்டும் தான் வந்தாரு, அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து போயிருந்தாரு அவரு அப்படின்ற ஒரு மேட்டர் சொன்ன உடனே அவ்வளவுதான். இப்ப நம்ம பக்ஷியும் டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் அந்த ஃபேக்டரிக்கு போயிடறாங்க. அவங்க ஒரு பெரிய பூட்டா தொங்கிட்டு இருக்கு, அதை அறுக்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஃபேக்டரியோட பாடி கார்ட்ஸ் பின்னாடி ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இவங்க பார்த்தோட பயந்துறாங்க. ஆனா நம்ம பக்ஷி வந்து என்ன பண்றாரு, அவங்க ஊருக்கார மாதிரி அந்த பாஷெல்லாம் பேசி இதுல வேற டாக்டர் கிட்ட, டாக்டர் டக்குன்னு ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுங்க டாக்டர் நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ரைம்ஸ் பாடுறாரு. ஆமா பா இங்க ஏதோ ஒரு எலி தொல்லையா இருக்காமே, அதுக்குதான் வந்து சிக்தார் அமைச்சு வச்சிருக்காரு. நான் தடிக்குது அவங்க உள்ள அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாங்க சார் நான் தடிக்குது சார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவங்களே ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இப்ப நேரம் வந்து இப்ப எப்படி தேடுறான் பாரு, கண்டிப்பா எலிதான் எங்கேயோ செத்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படின்னு தேடிக்கிட்டு கடைசியில ஒரு மிஷன் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணா உள்ள புவனுடைய போனம் அழுகின நிலைமையில இருக்கு. கட் பண்ணா போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு வராங்க, கழுத்து அறுக்கப்பட்டு கத்தியால குத்தப்பட்டு தான் இறந்திருக்காரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அவ்வளவுதான், அந்த கேஸ் வந்து க்ளோஸ்டா. பட் அந்த லாட்ஜ்ல இருந்த எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஆனா அந்த அஸ்வின் பைபிள் மட்டும் வந்து அந்த புவனுடைய பான் மசாலா பாக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது டே சொட்டை இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உனக்கு என்னடா பான் மசாலா கேக்குது அப்படி அப்படின்னு திட்டுறாரு. பரவாயில்லங்க எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதை மட்டும் கொடுங்கன்ற மாதிரி சொல்லும்போது இதான் புடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அவன் பான் மசாலா போட்டுக்கிட்டே வந்து புவனுடைய கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான், இவர் என்னத்தம்மா சொல்லுவாரு, இதுக்கு பேரு கொல்கட்டா கிஸ்ன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பான் மசாலாவை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேவ் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஒருத்தன் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கான், வந்துட்டீங்க பாத்தீங்களா உங்களை வந்து இந்தியன் ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல, வேற லெவலுக்கு ஃபேமஸ் நீங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது அது சரி ஏன் நியூஸ் பேப்பர் இவ்வளவு லேட்டா வருதுன்னு போது ஆமா இத்தனை மணி தான் வரும், இன்னும் சொல்ல போனா சம்டைம்ஸ் இதை விட லேட்டா கூட வரும், ஆனா இதை விட சீக்கிரமா வரவே வராதுன்ற மாதிரி சொல்லும் போது இப்பதான் படத்துலயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம பக்ஷிக்கு வந்து மூளை டைப் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாரு, ஒரு நிமிஷம் அட்டச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி போய் நியூஸ் பேப்பரை பாக்குறாரு, பாத்துட்டு வேக வேகமா ஓடி வராரு. எங்க ஓடி வராருன்னு பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸுக்கு ஓடி வராரு. அங்கதான் வந்து அந்த சிக்தாரை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க, அவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கமிஷனர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து கொலைய பண்ணல, இவர் வந்து யார ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாரு. இப்ப என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொம்ப லேட்டா தான் வந்து சேருது, ஆனா அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தா தெரியுமா, அந்த நியூஸ் பேப்பர் டேட்டும் அன்னைக்கு கடைசி அனுப்பப்பட்ட அந்த லெட்டர்ல இருக்க ஸ்டாம்போட டேட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த லெட்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது 22வது தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆனா 22ஆம் தேதி 8 மணிக்கே வந்து அந்த லெட்டரை அனுப்பி வச்சிருக்காங்க, நியூஸ் பேப்பர் வந்து 9 மணிக்கு. சோ அப்படினா புவன் இறந்து போனதுக்கு அடுத்த நாள் தான் இந்த லெட்டரே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இங்க யாரோ விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி ஒரு மேட்டர் சொன்னேனோ, சிக்தார் ஆல்ரெடி வந்து ஒரு பொலிட்டிஷியன், இந்த மாதிரி ஒரு லூப்ஹோல் கட்சன விடுவானா, அவ்வளவுதான் போலீஸ் திட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு டாக்ஸில வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. அந்த டாக்ஸிக்கார வேற கத்திட்டே இருக்கான், யோ யோ காசு குடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா இந்த சிக்தாருடைய மச்சான் ஆல்ரெடி வந்து வேற கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாருல, அவர் வேக வேகமா வராரு, யோ டாக்ஸி என் கூட வாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிடறாரு. சரி ஓகே ஏதோ உள்நாட்டு பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பக்ஷி வந்து நேரா வந்து சிக்தார் கிட்ட போயிட்டு விசாரிச்சலாம், இவரையும் வந்து யாரோ வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நேரா போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த சிக்தார் வச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நைட்ஸா வந்து நம்ம பக்ஷிய வந்து வேற ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துறாங்க. இவங்களுக்கு நம்ம பக்ஷி மேல ஒரு கண்ணு. சோ இந்த பக்கமா அவங்க செடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது பாருங்க மேடம் நான் வேற வேலையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு நேரா சிக்தார் கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. சார் உங்களை யாரோ மிரட்டிட்டு இருக்காங்க அது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி வாய மூடல இந்த சிக்தார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வாந்தி எடுக்கிறாரு, உடம்பெல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிக்குது, எல்லாரும் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்போ வந்து நம்ம பக்ஷி மட்டும் கேட்டே இருக்காரு, புவன் வந்தாரா அவங்களை மிரட்டினாரா இல்ல வேற யாராவது வந்தாங்களான்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு, கடைசியில இறந்தும் போறாரு. இப்ப அந்த இடத்துக்கு கமிஷனர் வர்றாரு, என்னையா நடக்குதுங்க, ஊ மேலதான் நான் கேஸ் போட போறேன் அப்படின்ற மாதிரி பக்ஷி கிட்ட சொல்லிட்டே இருக்கும் போது அப்ப
அப்போ வந்து அந்த வீட்ல இருந்து ஒரு விஷ பாட்டில கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் யாருடைய ரூம்ல இருந்து? இந்த சுகுமார்னு ஒருத்தர் இருந்தாருல மச்சான், சண்டை போட்டுன்னு போனார்ல, அவர் ரூம்ல இருந்து. இது அவர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்ஷிக்கிட்ட கேக்குறாங்க, ஏன் சார் யாராச்சும் கொலை பண்ணிட்டு ஈஸியா வந்து அந்த பாட்டில விட்டு போவாங்களா? யாரோ அவரையும் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க சார். நீ ஒரு சொல்றாரு, இப்ப கமிஷனரால வந்து பக்ஷி எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ப்ராப்பரான அவர்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால விட்டுறாரு. நம்ம பக்ஷி ரொம்ப கடுப்பாய் வராரு, ஏன்னா இந்த கேஸே முடியல. நம்ம பக்ஷியை வந்து எவனோ ஒருத்தன் பயங்கரமா செஞ்சிட்டு இருக்கான், அதாவது பயங்கரமா முட்டாளாக்கிட்டு இருக்கான். அதனால சம்ம காண்ல கிட்டத்தட்ட அழுவாத குறைய உட்காந்துட்டு இருக்காரு பக்ஷி. இப்பதான் அஜித் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு, எங்க அப்பாவை கெட்டவன்னு சொல்லிட்டு பார் நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டாங்க. என்னடா இந்த சிக்தார் தான் வந்து எங்க அப்பாவை சாவடிச்சான்னு சொன்னா இப்ப அவனையும் யாரோ போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு சிக்தார் வந்து உங்க அப்பாவை சாவடிக்கல, சிக்தாரையும் உங்க அப்பாவே எவனோ ஒருத்தன் சாவடிச்சிருக்கான், என்ன முட்டாளாகிட்டா நான் சம்ம காண்ல இருக்கேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போது, அப்ப அந்த கை நடுங்கிட்டே இருக்கும்ல அந்த வேலைக்கார வர, அந்த மாதிரி டாக்டர் ஊர்ல இல்ல, அவர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு பார்சல குடுத்தாருன்ற மாதிரி சொல்லும் போது, என்னடா பார்சல் இது நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. என்னன்னா அந்த லெட்டர்ல இருந்த ஸ்டாம்ப் இப்பதான் வந்து நமக்கு அப்படியே ஃபிளாஷ் ஃபிளாஷா குடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த டாக்டர் தான் அந்த லெட்டரே ரெடி பண்ணிருக்காரு, சிக்தாரையும் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்காரு. என்னடா இது கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை பாத்துருக்கானே சொல்லிட்டு கடுப்பான நம்ம பக்ஷி நேரம் போயிட்டு கதவு சாத்திக்கிற ரூம்ல, இந்த இடத்துல தான் இன்டர்வல் போடுறாங்க. கிளைமேக்ஸ்ல தானே எப்பவுமே ட்விஸ்ட காமிப்பாங்க, இன்டர்வல்ல ட்விஸ்ட காமிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இன்டர்வல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின், அதாவது அந்த சுகுமாரோடைய தங்கச்சி, அந்த பொலிட்டீஷியன் வீட்டுல இருந்தாங்க தெரியுமா, அவங்க வராங்க நம்ம பக்ஷியை தேடிக்கிட்டு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க போனதுக்கு அப்புறமா என் அண்ணன் காணாம போயிட்டான், தயவு செய்து எங்க அண்ணனை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, போலீஸ் கிட்ட சொல்லுங்க என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும் போது, இப்பதான் சரி ஓகே உங்க ரொம்ப பார்க்க பாவமா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எஞ்சி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க அங்கிளுக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்கு வந்து ஒரு தனியா பார்ட்டி வைக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி கேட்கும் போது, தெரியலங்க ரீசென்ட் டேஸ் தான் எங்க அண்ணன் இந்த மாதிரி மாறிட்டான். சரி ஓகே உங்க அங்கிளுக்கும் புவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, தெரியல ஒரு புவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் அங்கிள் கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு, அவர் சொல்லிதான் அந்த ஃபேக்டரியில நிறைய மிஷின்கள்லாம் வாங்கி போட்டோம்ன்ற மாதிரி சொல்லும் போது, என்னது பூஷன் சொல்லிதான் மிஷின்லாம் வாங்கி போட்டீங்களா, சரி கடைசியா உங்க அண்ணன் எங்க பாத்தீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, நீங்க வந்தீங்களா ஒரு டாக்ஸில காசு கொடுக்காம கூட வீட்டுக்குள்ள போனீங்களே அதே டாக்ஸில ஏறிதான் வெளில போனார்னு போது, அட நம்ம சர்தார்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த டாக்ஸி டிரைவரை பிடிக்கிறாங்க, எங்க பாட்டு போய் விட்டேன்னு கேட்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டு வந்து காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அது ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல், உங்க அண்ணனுக்கு பல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா இல்லன்றாங்க, சோ வயசும் கம்மி தான், அவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு, சரி நீங்க வீட்டுக்கு போங்க இதை விசாரிச்சு நான் என்னன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித்தை கூப்பிட்டுன்னு உள்ள போறாரு. இப்ப அஜித்துக்கு பல் வலின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க வேற சொல்றாரு, அஜித்துக்கு நடிக்க வேற தெரியல. அங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க, ஆக்சுவலி இந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனா டாக்டர் போல இருக்கு, டாக்டர் உடனடியா பாக்கணுங்கன்ற மாதிரி கேட்கும் போது அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு, அவர் வந்து சில சண்டை பயிற்சி எல்லாம் வந்து கத்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாம ஜாப்பனீஸ் கத்துக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்லும் போது, என்னது ஜாப்பனீஸா, எங்களுக்கு கூட தான் ஜாப்பனீஸ் கத்துக்கணும், அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் பார்த்தா அங்க வந்து அந்த டாக்டரை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருனா, ஸ்குவாட் எல்லாம் வச்சுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு, அவங்க கிட்ட போயிட்டு தலை வணக்கம் தலை எங்களுக்கும் ஜாப்பனீஸ் எல்லாம் கத்துக்கணும் நீங்க கத்து தரீங்களான்ற மாதிரிலாம் ரொம்ப மொக்க போட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ வந்து உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு, இல்ல தல சுகுமார் தான் அனுப்புனாரு உங்ககிட்ட சேர்ந்து சொன்னாரு ட்ரைனிங் கொடுப்பீங்களாமே நீங்கன்ற மாதிரி சொல்லும் போது, டே அந்த ஸ்பிரிங் டேக் தான் இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்ன ட்ரைனிங், என்ன நல்லா சண்டை போடுவீங்களா, எத்தனை பேர் அடிப்பீங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்டோன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாரு. இந்த டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்த உளறிட்டான், என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பிரிங் டே அப்படின்ற ஒரு மேட்டரை வந்து இவரும் சொல்லியிருப்பாரு. அந்த சுகுமார்ன்றவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி கூட்டத்திலயும் ஸ்பிரிங் டேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருப்பான், அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர் குஹா இருக்கார்ல அவரும் வந்து ஸ்பிரிங் டேக்கு அப்புறமா தான் வருவாரு அப்படின்றத வந்து அந்த லாட்ஜ்ல சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அது ஸ்பிரிங் டே அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு சுகுமாரோடைய ஆள் ஒருத்தன் வரான், அவன் வந்த உடனே டேய் நீ வந்து பக்ஷி ஆச்சு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டனும். இந்த டாக்டர் பாக்குறாரு, ஆஹா வளரிட்டம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ள கூட்டின்னு போயிடுறாரு. நம்ம பக்ஷி வந்து வட வாடா வாடா எஸ்கேப் ஆயிடலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்காங்க அஜித் கிட்ட. அஜித் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயும் அந்த ஸ்பிரிங் டேன்னு சொல்றாங்க, அந்த டேல தான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு இவனுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, பின்னாடி பார்த்தா அந்த டாக்டர் இவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கான் போல இருக்கு. டப்பு நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்காங்க போயிட்டு கெட்டப் எல்லாம் மாத்திட்டு வந்துடுறாங்க. வயசான கெட்டப் போட்டுன்னு வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண வில்ல அமைச்ச ஆளே வந்து இப்ப இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சீன்ல நம்ம ஆட்கள். இப்ப இவனை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா இவன் சுகுமார பாக்குறதுக்காக தான் போவான், கண்டிப்பா சுகுமார கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இவன் எங்க வரான்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் வெளியில ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கார் வருது, அதுல ஒருத்தன் வேக வேகமா அந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு தப்பிச்சு போறான். நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னே தெரியல, நேரா போயிட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அந்த ரிசப்ஷனிஸ்ட் இறந்து போய் கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் ஃபாலோ பண்ண வந்தான்ல அவனை கொடூரமா சாவடிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பக்ஷி என்ன பண்றான்னா அவனுடைய பாக்கெட்ல வந்து இவர் கைரேகெல்லாம் படாம செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துக்கிட்டு செம்ம காண்ட்ல வந்து லாஜிக் வந்துட்டு இருக்காரு, ஏதோ பெருசா பண்றானுங்கடா இவனுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏ டாக்டர் வந்துட்டா மேல உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இவ்வளவு தைரியம் பாத்தியா அவனுக்கு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தைரியமா வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோபமா மேல போறாரு. அப்பதான் இந்த டாக்டர் ஊஹா வந்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட உடைக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரா, சிக்தர் வந்து ஒரு மோசமான பொலிட்டீஷியன், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா அவன் நம்ம எதிர்த்து போராடி
தான் ஆகணும். அண்ட் அவன் பயங்கரமான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருந்தான். சோ அதனால தான் நாங்க அவனை கொண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி புவன் எதுக்கு கொண்டீங்கன்னு போது, புவன் வந்து ஒரு துரோகி, அவன் நாட்டுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவன் எங்க டீம்ல தான் இருந்தான், அவனை சிக்தர உளவு பார்க்க அனுப்ப சொன்னா அவன் கூட சேர்ந்து தப்புக்கள் எல்லாம் செஞ்சான், அதனால தான் அவனை நாங்க கொண்டோம். அது மட்டும் இல்லாம அந்த படியை தூக்கி அவன் மேல போட்டு அவனையும் எப்படியாவது அந்த பதவியில இருந்து இறக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும். அப்பதான் நீ வந்த, உன்னை வச்சுதான் நாங்க பிளே பண்ணோம், நீ எல்லாமே கரெக்டா பண்ணி அந்த சிக்தரை மாட்டி விட்ட, ஆனா கடைசியில எங்க பக்கமே திரும்பிட்ட, இப்ப எங்களுக்கு வேற வழி தெரியல, நாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், எங்க சங்கம் நாட்டுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம், சரி எல்லாம் ஓகே, நீங்க எதுக்கு ஜாப்பனீஸ் கூட சேர்ந்துகிட்டு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா எதிரிக்கு எதிரி நம்ம நண்பன் தானே, இந்த பிரிட்டிஷ் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு இந்த ஜாப்பனீஸ் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு. இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளு இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் கழகத்துல இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கும் போது, அந்த டைம்ல இந்த நாட்டு பட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்காம என்ன விஷயம் வேணாலும் பண்ணுவாங்க. சோ அதான் இப்ப வந்து அஜித் சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அப்பனை நினைச்சாலே எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, எங்க நாட்டுக்கே துரோகம் பண்ணிருக்கான், பரவாயில்ல அவன் செத்துது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஜித் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எதையோ யோசிக்கிட்டு பத்துட்டு இருக்காரு, ஒரு பக்கம் என்னடா இந்த டாக்டர் குஹா வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு யோசிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து அந்த செத்து போனால அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்தார்ல அது ஏதோ ஒரு வரைபடம் மாதிரி இருக்கு, அதே பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப இந்த அஜித் பேச ஆரம்பிக்கிறான், எங்க அப்பா ஒரு சிறான தில்லாலங்கடிப்பா, அவன் கெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட் தான், ஆனா ஒரு ஃபார்முலா ஒன்னு கண்டுபிடிச்சான், அந்த ஃபார்முலாக்கு எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டாங்க, அதனாலே அவனை வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க பாற மாதிரி சொல்லும் போது, என்ன ஃபார்முலாடான்னு போது, இல்ல ஏதோ ஒரு ஓபியத்தை வச்சு ஃபார்முலா பண்ணானும் போது, சொறி பிடிச்ச மொன்னனைய இதை ஏன்டா முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் பர்சனல் மேட்டர்ப்பா அதையாப்பா சொல்லணும்னு விட்டேன் போது, உனக்கு அனி என்னடா சொன்ன, ஒரு மேட்டரை நீ மறைக்க கூடாது சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுனே இருக்கும் போது, இந்த அஸ்வின் வரான் சொட்டத்தலைய, சார் எப்படி இருக்கீங்க, இந்த பான் மசாலா பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் கச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு, இவன் அந்த பான் மசாலாவுக்கு வந்து பயங்கரமா அடிக்ட் ஆயிருக்கான், அதே பார்த்து நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும் போது, இப்ப அப்படியே கட் பண்ணா நடுராத்திரி நம்ம அஜித்தை வந்து எழுப்புறாரு, பார்த்தா ஒரு குழகுழனுங்கிறாரு, ஒரே போதையா இருக்காரு, செவுத்துல வந்து பார்த்தா இந்த பீடா போட்டு துப்பியே வந்து டிராயிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, உங்க அப்பா வேற லெவல்ரா, அவர் ஒரு ஜீனியஸ்ரா, அவருடைய பான் மசாலாவை போட்டுனதாண்டா மூலையை ஓபன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னா இந்த சிக்தர் சாவத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு சொல்ல ட்ரை பண்ணிருப்பாரு, அதோட வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும், யங் கன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார்னோ, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஒன்னும் அந்த பொலிட்டீஷியனை வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல, வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மயக்கடிச்சு விழுந்துறாரு. இப்ப அடுத்த நாள் காலைல பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் இந்த பான் மசாலாவை செக் பண்றதுக்காக கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, வந்து பார்த்தா அந்த பான் மசாலால ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க, செக் பண்ணி லேப்லயே, சரி ஓகே அப்ப என் ரத்தத்தை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு, ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா அதுல ஹெராயின் இருக்கு, போதை பொருள், இப்பதான் பயங்கரமான ட்விஸ்ட், நம்ம மாற்றான் படத்துல எப்படி வந்து ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிப்பாரு ட்ரக்குக்கு, அந்த மாதிரிதான் இந்த புவன் வந்து ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு, சோ பாக்கிறதுக்கு பான் மசாலா மாதிரி இருக்கும், அதை எதுவுமே டெஸ்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அதை சாப்பிட்டா அது வழியா ஹெராயினை எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு, அதை தெரிஞ்சுக்கு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நேரா லாஜிக் தான் ஓடுறாரு, அப்ப இந்த சொட்டத்தில் அஸ்வின் வந்து ஏன்பா அந்த பான் மசாலா அப்படின்றாரு, டேய் சொங்கி போன சொட்டை இவ்வளவு நாளா உன்னதான் வந்து எலி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஃபார்முலாக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு, என்னது எலியா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிக்கிறாரு இவரு, இந்த போதை பொருள் ஃபார்முலாவை வச்சு செக் பண்ணதே யாரு, அஸ்வின் வச்சு தான் செக் பண்ணி இருந்திருக்காரு அந்த புவன். இப்ப நம்ம ஹீரோ நேரா எங்க ஓடி வராருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைனா மேன் உள்ள இருந்தா தெரியுமா அந்த லாட்ஜ்ல, அவர்கிட்ட தான் ஓடி வராரு, ஏன்னா அவரு வந்து லைசன்ஸோட வந்து ஓபிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றவர் சைனா டவுன்ல, நான் முன்னாடியே சொல்லியிருக்கல ஓபிஎம் வச்சு மெடிசன் கூட பண்ணலாம், சோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறவர் கனாய், அவர்கிட்ட நேரா வந்து உனக்கு இந்த ஓபிஎம் எல்லாம் பத்தி தெரியும்ல, நான் சொல்றதை கேளு, ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு ஓபிஎம்ல இருந்து ஹெராயின் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணி கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணாலும் அதை கண்டே பிடிக்க முடியாது ஹெராயின், அப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கனாய கேட்கும் போது, கனாய ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, அப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானா ஒண்ணு அவன் உலகத்திலே பணக்காரனா இருப்பான், இல்ல செத்து போன பணமா தான் இருப்பான், அவ்வளவு ரிஸ்க் இருக்கிற ஒரு விஷயம் அது அப்படின்னு போது, டேடே அந்த ஓபிஎம் டீலர்ஸ் இன்ட்ரோ கொடுக்குறியான் போது, ஓஹோ ஃபார்முலா ஏதோ கண்டுபிடிச்சிட்டியா, ஓகே ஓகே நான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் என்ன மறந்துடாதப்பான்ற மாதிரி இவன் வந்து அந்த சைனா டவுனுக்கே கூட்டு போயிரு, அங்க வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலாவும் பிசினஸ் நடக்கும் லீகலாவும் பிசினஸ் நடக்கும், சோ இல்லீகலா பிசினஸ் பண்ற ஒரு கேங்க் இருக்கு, அந்த கேங்க் கிட்ட நான் உன போய் கூட்டு போய் விடுறேன் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க பாரு இங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் எங்கேயே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனாய போறான். அப்படி அங்க இருந்து அவன் போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவையும் அஜித்தையும் போட்டு ஒரு கும்பல் வந்து சம்மடி அடிச்சிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அடிக்க மாட்டாரு, ஆனா நம்ம அஜித் வந்து யார் மேலடா கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கும் போது, நம்ம ஹீரோ டே டே முட்டா பையில ஒரு நிமிஷம் இருடா அடிக்காதரா இவங்க எல்லாம் போலீஸ்ரா அப்படின்னு சொன்ன உடனே கட் பண்ணா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க, அந்த இடத்துல நம்ம கமிஷனர் வராரு, நீ என்னதான் பண்ணின்னு இருக்க, உன்னை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் சொல்றாரு, நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணிங்க போங்க, உங்க கண்ட்ரோல்குள்ள இருக்கிற இந்த இடத்துல எவ்வளவு ஓபிஎம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, இல்லீகலா ஹெரோயின் ஆகி அந்த ஹெரோயினை வந்து ஒரு பயங்கரமான ஃபார்முலா வச்சு இங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காங்க, நீங்க அதெல்லாம் கண்டுக்காம இங்க இருக்கீங்கன்னு போது நம்ம கமிஷனர் ஒரு பெருமூச்சு விடுறாரு, அவரு இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, படத்துடைய ஓபனிங்ல ஒரு சீன் நடந்தது ஞாபகம் இருக்கா, கொல்கட்டால 500 கிலோ ஓபிஎம் வந்திருக்கும், அதை அந்த சைனா மேன் வந்து ஸ்மக்கிள் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு கேங்க் வந்து அவன் கண்ணை ஓட்டையாகிட்டு நான் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். கரெக்டா? சோ அவங்க கரையதான் இந்த கமிஷனர் சொல்றாரு. சைனால கிரீன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெரிய கேங் இருந்தது. அந்த கேங்கோட தலைவர்கள் மூணாவது இடத்துல யங் வாங் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தான். அவன் எப்படியாவது ரெண்டாவது இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அதனால அந்த கேங்ல இருந்து பிரிஞ்சு வந்து கொல்கட்டால வந்து ஓபியம் பிசினஸ் பண்ணலாம்னு வந்தான். ஆனா அந்த கேங் என்ன பண்ணாங்க, வெரைட்டி வந்து அந்த யங் வாங்க சாகடிச்சிட்டாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்சு இந்த சைனா காரனுங்க மறுபடியும் வந்து இந்தியால வந்து ஓபியம் வந்து ஸ்மகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு தடவை 500 கிலோ ஓபியம் கொண்டு வரும்போது அவங்கள ஒரு கேங் அட்டாக் பண்ணிச்சு. அதுல இருந்து தப்பிச்ச ஒருத்தங்க கிட்ட மாட்டினான். அவன் தான் சொன்னான், யங் வாங் திரும்பி வந்துட்டான், உயிர் தெழுந்து வந்துட்டான், எங்க கிட்ட இருந்த எல்லா ஓபியத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருப்பான். இப்ப ஒரு யங் வாங்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தலையில அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னா, இந்த பொலிட்டீஷியன் சாகும் போது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், அதை கூட அன்னைக்கு பான் மசாலா போடுறதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வந்திருக்கும். அது யங் கன்னு எழுதி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி அது யங் வான். என்னடா இது, இந்த கேஸ் எங்கெங்கயோ போதே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம சிட்டிக்குள்ள, அதாவது உங்க இந்தியாக்குள்ள 500 கிலோ ஓபியம் சுத்திட்டு இருக்கு. அது மட்டும் அந்த யங் வான் கையில இருந்து அவன் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தானா, அவனை எந்த கவர்மெண்டாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், அந்த யங் வாங்க நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ் வந்து யங் வாங் அப்படின்ற ஒருத்தனை கண்டுபிடிச்சாதான் முடியுமே, அவனை நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பக்ஷி சொல்றாரு. இப்ப நேரா வந்து நம்ம ஹீரோயின பாக்குறதுதான் போயிருக்காரு, அதாவது இந்த சுகுமாரோட தங்கச்சி. அங்க போய் பார்த்தா அந்த தங்கச்சியும் காணும். வேலைக்காரனை கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, சுகுமார் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது, அதை பார்த்த உடனே வந்து எங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாமே டெட் எண்டு, ஒண்ணுமே புரியல. இப்ப கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஒரே க்ளூ வந்து பாத்தீங்கன்னா, அந்த செத்து போனவங்க கிட்ட இருந்து கிடைச்ச அந்த பேப்பர் தான். அதுல வேற ஏதோ வரைபடம் மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்பதான் அங்க கை உதறிட்டு ஒரு சமையல்கார் இருப்பார்ல, ஒரு நிமிஷம் இருங்க, இதங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு மேப் எடுத்துட்டு வர்றாரு. மேப் எடுத்துட்டு வந்து, எனக்கு இந்த கங்கை நதினா ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி மேப்ல பாத்துட்டு இருப்பேன், அதே மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி பார்த்தா அது கங்கை நதி தான். டே அஜித், நீ எல்லாம் எனக்கு ஒரு அசிஸ்டன்டா, பாருடா சமையல்கார் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பக்ஷி சொல்றாரு. இந்த மாதிரி இந்த டாக்டர் ஊஹா, அதுக்கப்புறம் இந்த சுகுமார், இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஸ்பிரிங் டேன்னு சொல்றாங்களா, அதாவது நாளைக்கு நம்ம கங்கை வழியா தான் அந்த ஓபியத்தை கடத்தவே போறானுங்க. சோ அதுக்கான பிளான் தாண்டா இது அப்படின்ட்டு நம்ம பக்ஷி சொல்லிட்டே இருக்கும் போது, சரி மேப் ஓகே, கங்கை நதி இது நான் குறுக்கல வந்து சந்துக்குள்ள வந்து கோடு கோடா போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த ஓபியம் எல்லாம் வந்து டீல் பண்ற டீலர்ஸ் கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்டா அப்படின்ட்டு நம்ம பக்ஷி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த கணா என்ன பண்றானா, சரி அந்த சைனா டவுனுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கும் போது, இப்ப திடீர்னு ஒரு கும்பல் வந்து நம்ம ஹீரோவுடைய டீம் புடிச்சிட்டு போயிட்டு கத்தி முனையில வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாரா நீங்க, உங்களுக்கு எப்பறம் இந்த ஓபியம் பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கும் போது, இவனை கொண்டுடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் சொல்றான், இருங்க இருங்க, உங்களுக்கு அந்த யாங் வாங் வேணுமா வேணாவா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, பாருங்க போலீஸ்க்கு யாங் வாங் வேணும், உனக்கும் யாங் வாங் வேணும், அவன் ஒரு பயங்கரமான ஆள் போல இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கண்டுபிடிப்போம், உனக்கு யாங் வாங்க தரேன், எனக்கு அந்த ஓபியம் பத்தின டீடைல்ஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கத்தி வச்சு மிரட்டிட்டு இருந்தான் தெரியுமா, அவன் வந்து அமைதியா விட்டுறான். என்னன்னு பார்த்தா, அந்த யாங் வாங்கால ஃபர்ஸ்ட் சீன்ல கண்ணை நோண்டி எடுக்கப்பட்டான் தெரியுமா, அவன் தான் இவன். ஆல்ரெடி யாங் வாங்க பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து கொல்கட்டால இவன் தங்கியா இருக்கான். இப்ப யாங் வாங் தேவையில்ல, நமக்கே தோணிட்டு இருக்கோம் யாரா அந்த யாங் வாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்தியால வந்து டாக்டர் குஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிட்டு ஒரு டீமே சேர்த்து வச்சிருக்காரு. அந்த டீமோட உதவியோட நாளைக்கு நைட்டு கங்கை வழியா தான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்த போறாங்க, அதாவது ஓபியம். நான் எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு இந்த மேப்ல, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் வச்சிருக்காங்க, ஆல் இந்தியா ரேடியோ, கவர்னர் ஆபீஸ், இந்த மாதிரி முக்கியமான இடத்துல ஏன் அப்படி ஸ்டாப் வச்சிருக்காங்க, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாதுகாப்பு அதிகமா இருக்கும், இந்த இடத்துல எப்படி கடத்துவாங்கன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும் போது, இந்த கண்ணு நொல்லையான டான் இருக்கான்ல, பயங்கரமா ஷாக் ஆகி போய் கத்துறான், இப்படி அப்படியே ஓடுறான், டே இது ட்ரக் கடத்துறதுக்கான பிளான் இல்லடா, கொல்கட்டாவை பிடிக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் போட்ட பிளான்டா இது, ஜாப்பனீஸ் உள்ள வரப்போறானுங்கடா, இறங்க போறானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளவுதான், நம்ம பக்ஷி அப்படியே உட்காந்துறாரு. ஒரு பயங்கரமான ட்விஸ்டா, ஒரு சின்ன கேஸ் எந்த அளவுக்கு போது பாருங்க. இப்பதான் அந்த கண்ணு நொல்லையான டான் வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான். இந்த யாங் வாங் வந்து முதல் முறையா வந்து ரங்கூன்ல இருந்து வந்து நம்ம டீம்ல சேர்ந்தான், அப்பவே அவனை சாவடிச்சு போட்டுருக்கணும், அப்ப விட்டோம், இப்ப பாரு கொல்கட்டாவே பிடிக்க போறான், அவ்வளவுதான் நம்பர் ஒன் இடத்துக்கே போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் புலம்பிட்டே இருக்கும்போது, என்ன சொன்ன, அவன் ரங்கூன்ல இருந்து வந்தானா அப்படின்றத நம்ம பக்ஷி கேக்குறாரு. டக்குன்னு கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஹீரோயினை மீட் பண்ணார் தெரியுமா, அந்த ஆக்ட்ரஸ், அவங்க கையில ஒரு புக் இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம பக்ஷி கேட்டிருப்பாரு, நீங்க ரங்கூன்ல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், அங்கிருந்து ஓடுறாரு. நேரம் எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸ் பார்க்கதான் வராரு. அந்த ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்து கிளம்பலான் இருக்காங்க, கரெக்டா கார்ல போய் உட்காந்துக்கிறாரு. சோ அந்த யங் வாங் சொல்லி தான் நீ வந்து இவ்வளோத்தையும் பண்ணிருக்க, அன்னைக்கே அந்த சிதார் கிட்ட நான் பேசலாம்னு வந்தப்போ நான் நைசா ரூமுக்கு கூட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணேன், அவருக்கு விஷத்தை நீ தானே கலந்து குத்த, ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, இந்த மாதிரிலாம் கேட்டு இருக்கும் போது என்ன பண்றது, நான் தான் யங் வாங்க காதலிக்கிறேன், அவர் சொல்லி தான் இதெல்லாம் பண்ண,
என் காதலுக்காக தான் பண்ணேன். காதல் எவ்வளவு வலியானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ஒரு சின்ன கன்னு எடுத்து நம்ம ஹீரோ போட்டு தள்ளலாம்னு பாக்குறாங்க. ஐ கன்னு நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ புடுங்கிக்கிறாரு. சோ இப்போ யங் வாங் வந்து என்னென்னலாம் பிளான் போட்டிருக்காரு அப்படின்றது வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அஜித்தை கூப்பிட்டு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா நேரா கவர்னரை மீட் பண்ண போறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்க போகுது, கல்கட்டா வந்து ஜாப்பனீஸ் புடிக்க போறாங்க. இதை பத்தி சொல்லான்னு போனா ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நீ என்ன என்னென்னமோ வளரிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே நீங்க என்ன நம்ப வேணாம், ஆனா உங்களுக்கு யங் வாங் வேணும்ல, அதனால நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டெய்லி ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு வார் நடக்கும். அந்த வார் நடக்கும் போது 12 மணின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு சைரன் அடிப்பாங்க. அந்த சைரனை எனக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் அடிங்க, வேற எந்த ஒரு உதவியும் நீங்க பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கவர்னர் வந்து சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ நம்ம பக்ஷி வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, யாரு அந்த டாக்டர் குஹாக்கு எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன், நீங்க தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், கரெக்டா இருக்கீங்க, உங்க கூடவே நான் ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும், அதனால வந்து நம்ம லாஜிக்கே வந்துருங்க, நம்ம மீட் பண்ணலாம், நான் உங்க கழகத்துல இணையத்துக்கு தயார் அப்படின்ற மாதிரி எழுதி அனுப்புறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து என்னடா இது ரொம்ப லென்தா ஏகப்பட்ட க்ளூஸ் போதே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும், இப்ப புரிய பாருங்க. நம்ம தலைவன் பக்ஷி வந்து லாஜ்ல இருக்கான், மேல எல்லாரும் சேஃபா வை, நான் சொல்லும் போது சிக்னல் கொடுக்கும் போது எல்லாரும் வரணும்ன்ற மாதிரி யார்கிட்ட, கனாய் கிட்ட, அந்த சைனீஸ் மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து யார் யாரெல்லாம் வரான்னு பாருங்க, டாக்டர் குஹா, நம்ம சுகுமார், அவங்க தங்கச்சி, அதுக்கப்புறமா அந்த ஜாப்பனீஸ் டாக்டர், பல்லு புடுங்குற டாக்டர் அவரு. நாங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த கேங்கே வந்து உட்காந்துருக்கு. நம்ம ஹீரோ இப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் உங்க டீம்ல வந்து சேர்ந்துகிட்டேன் அது வேற விஷயம், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். நம்ம டீமுக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காரு, பயங்கரமான துரோகி. துரோகியா யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேர் இருக்குப்பா அவனுக்கு, ஜாப்பனீஸ் சொல்றாங்க, ரங்கூன்ல இருந்து வந்தவருன்றாங்க, ட்ரக் டீலர்னு சொல்றாங்க, ஏன் செத்து போனவன் கூட சொல்றாங்க. அவன் எந்த அளவுக்கு துரோகினா அவனை நம்பின ஒருத்தங்களுக்கு கூட உண்மையா இல்ல, எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கான். சோ இவங்களுக்கு கூட அப்படிதான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஆக்ட்ரஸ் அந்துரை தேவி வராங்க. அவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டே வந்து உட்காடுறாங்க. நம்ம டாக்டர் குஹாவே பாத்துட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க, உங்கள யாருக்காச்சும் யாங் வாங் அப்படின்ற ஒரு ஆளை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டரா இருக்கிற மத்தவங்க கிட்ட கேக்குறாங்க. அந்த சுகுமார் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்துரி தேவி கிட்ட வந்து, அதாவது அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு வந்து டாக்டர் குஹா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஜாப்பனீஸ் பல்லு புடுங்குற டாக்டர் வந்து ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ண நம்ம தலைவன் ஒவ்வொரு ட்விஸ்டா ஓடிக்கிறான். இந்த யங் வாங்குன்றவன் வந்து வேற யாருமே கிடையாது, இந்த டாக்டர் குஹா தான். சோ இந்த டாக்டர் குஹாவுடைய கதையை கேளுங்க. இவருடைய உண்மையான பெயர் யங் வாங். ஜாப்பனீஸ் ரொம்ப மோசமான ட்ரக் கேங்கான கிரீன் கேங் அப்படின்ற கேங்கில் 3வது இடத்துல இருந்திருக்காரு. நான் எப்படியாவது 2வது இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக கல்கட்டாக்கு வந்து ட்ரக் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் தான் இதை பிடிக்காத அந்த கிரீன் கேங் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்ல இவர் செத்து போயிட்டு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் யங் வாங் சாகாமல் கொல்கட்டாலேயே வந்து டாக்டர் குஹான்ற பேரில் தன்னுடைய அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு இப்படி ஒரு லாட்ஜ் வச்சு நடத்திக்கிட்டு கூடவே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ட்ரக் டீலிங் பற்றிலாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி தான் அந்த கிரீன் கேங் வந்து 500 கிலோ ஓபியமாக கடத்த ட்ரை பண்ணும்போது இவருடைய கேங்கை கூட்டு போயிட்டு அந்த 500 கிலோ ஓபியத்தையும் வந்து அடிச்சிட்டு இருக்காரு அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல. அதுக்கப்புறமா அந்த 500 கிலோ ஓபியம் வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த பூஷனை வந்து மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ பூஷனுடைய ஃபார்முலாவை வச்சு அந்த சிக்தாருடைய ஃபேக்டரியில வந்து பியோரான ஹெரோயினா மாத்தி ஒரு போதை சாம்ராஜ்யத்தையே வந்து கொல்கட்டால நடத்திட்டு வந்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால ஃப்ரீடம் ஃபைட்டர்ன்ற பேர்ல வந்து நிறைய பேரை மேனிபுலேட் பண்ணி, எஸ்பெஷலி அந்த சுகுமார், அந்த சிக்தாருடைய மச்சான், அவனை மேனிபுலேட் பண்ணி அவங்க ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணிருப்பாரு இந்த குஹா. இது மட்டும் கிடையாது, இப்ப இருக்க கவர்மெண்ட்னால இவரால் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் பிசினஸ் சரியா பண்ண முடியாம போயிருக்கும். ஸோ அதனால ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கூட வந்து ஒரு டீல் பேசிக்கிட்டு, நீங்க கொல்கட்டாவை வந்து பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் ட்ரக் பிசினஸ் பண்றதை நீங்க கண்டுக்க கூடாது அப்படின்னு ஒரு டீல் போட்டு இந்த கொல்கட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்க்கு வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாப்புல இந்த குஹா. இன்னும் மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா, ஆக்சுவலி வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து பூஷனை இவர் தான் போட்டு தள்ளியிருக்காரு. அதை நான் சுக்கா வந்து சிக்தர் மேல பிளான் பண்ணி மாட்டி விட்டு பயங்கரமா காதலிக்கிறேன்
பேரை கொலை பண்ணதுக்காக அனுப்பியிருக்காரு. அவங்களும் வந்து அந்த விஷத்தை கலந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பாருங்க இந்த யாங் வாங் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஹீரோயினை ஏமாத்திருக்கான், அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லிட்டு சுகுமாரை ஏமாத்திருக்கான், டாக்டர் குஹான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஏமாத்திருக்கான். எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ புட்டு புட்டு வைக்கும் போது இவர் பிராவோ பிராவோ சூப்பர் பா செம்மையாக கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அப்படியே அமைதியாக இருந்த நாள் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி மாறுறான். இது ஏன் சாம்ராஜ்யம்டா, இந்த கல்கட்டா எனக்கு தான்டா சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வயலின்லாம் வச்சுட்டு இருக்கான். இப்போ போறாங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு, அப்போ என்ன உண்மையான லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, நானா உன்னை உண்மையாக லவ் பண்ணனா அடி போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்து சொல்லிடுறான். இப்போ ரொம்ப திமரா பேசிட்டு இருக்கான், வந்துட்டாங்கடா ஜாப்பனீஸ் டீம், கொல்கத்தாவே இனிமே என் கையில தாண்டா, என்னடா பண்ண முடியும் உன்னால பக்ஷி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த சைரன் அடிக்குது. நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அடிக்க வேண்டிய சைரன் முன்னாடி அடிக்குது. இப்போ நம்ம பக்ஷி ஒரு விஷயத்த சொல்றாரு, நீங்க சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணணும் நினைச்சீங்க தெரியுமா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே நாங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டின்ற மாதிரி சொல்லும் போது, ஜாப்பனீஸ் டாக்டர் இருக்கான்ல டென்டல், அவர் பயந்துறாரு. என்னன்னு பார்த்தா அவர் டென்டல் டாக்டர் எல்லாம் கிடையாது, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல், அந்த ஜாப்பனீஸ் ஆர்மியோட ஜென்ரலே அவர் தான். நாங்க ஜென்ரல் நல்லா மாட்டீங்களா, ஆனா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க, உங்க ஆர்மியை கூப்பிட்டு உங்க நாட்டுக்கே போங்க, இங்க இருந்தீங்கன்னா உங்க ஆர்மியில ஒரு பையன் உசுரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி இப்படின்னு பாக்குறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல இப்போ, ஏன்னா இவங்க அட்டாக் பண்ணதுதான் ரெடியா இருக்காங்களே. அதனால பயந்து போய் அந்த ஜாப்பனீஸ் ஆர்மி ஜென்ரல் வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறாப்ல. ஆக்சுவலி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸுமே ரெடி ஆகல. அவர் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு, அடிக்கிற பெல்ல ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அடிங்க, அதை வச்சு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ புத்திசாலித்தனமா இந்த மாதிரி பண்ணி நம்ம கொல்கட்டாவை அட்டாக் பண்ண வந்த அந்த ஜாப்பனீஸ் டீமையும் மறுபடியும் அமைச்சு வச்சிருக்காரு. என்ன பிரெயின் பாருங்க நம்ம பக்ஷிக்கு. அதுக்கப்புறமா இங்க யாங் வாங் கெத்தா நின்றுட்டு இருக்காரு அவரு, நீ என்னடா இவ்வளவு கெத்தா நின்றுட்டு இருக்க, நீ எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா, கொஞ்சம் மேல பாரு அப்படின்றாரு. மேல பார்த்தா யார கூட்டின்னு வந்து நிக்க வச்சிருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து கண்ண நோண்டா தெரியுமா அந்த டீம் ரெடியா நின்றுட்டு இருக்கு. அவனுக்கு எதுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க, இந்த யாங் வாங்க பார்த்தாலே போட்டு தள்ளணும் தானே. இந்த மாதிரி ஒரு சின்ன மூவ்ல இப்ப யாங் வாங்கோடைய கதையை முடிச்சிட்டாரு. இப்ப அந்த இடத்துல இந்த யாங் வாங் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ அடிக்க வரும்போது மேல இருந்து அந்த சைனா கேங் எல்லாம் குதிக்கிறானுங்க. அங்க ஒரு பெரிய சண்டையை நடக்குது, இதுல நம்ம ஹீரோக்கு தலையில அடி போட்டு மூச்சு பார்த்தா யாங் வாங்கையும் காணும் அந்த சைனா டீமையும் காணும். என்னன்னு பார்த்தா அவனுங்க யாங் வாங்க தூக்கின்னு போயிட்டு இருக்கானுங்க. இப்ப எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப அஜித் கிட்ட சொல்றாரு, டே உங்க அப்பா உனக்கு கெட்டவர் கிடையாது, உங்க அப்பாக்கும் இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கான், அவருடைய ஃபார்முலாவை வாங்கிட்டு ஹெராயின் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவரை கொண்டு இருக்கான், அவன் ஃபேக்டரியில தான் வந்து இப்ப ஹெராயின் எல்லாம் இருக்கு, கண்ணா நீ போயிட்டு இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரிலாம் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாப்ல கிளைமேக்ஸே. இப்பதான் நம்ம ஹீரோயின் வராங்க, அந்த சுகுமாருடைய தங்கச்சி வராங்க, அப்படியே வந்து நம்ம ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. இவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. இங்க பாருமா என்கிட்ட வேலை இல்ல காசு இல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது வாயிலே கை வைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே ஓகே நிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மாடியிலே வந்து நின்னுக்கிட்டு, ஆமா இப்ப அந்த டாக்டர் குஹா என்ன ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித் கேட்கும் போது, இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கண்ணு நோன்ல ஜாப்பனீஸ் இருக்காங்கல்ல அவங்க டீம் வந்து நம்ம ஆளை சம்மடி வச்சிருக்காங்க குஹாவை, சீக்கிரமா அவன் கண்ணை தோண்டி அவனை கொலை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொல்லக்கண்ணு டான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, இந்த அடியாளங்கள்லாம் மொக்க அடியாளங்க போல இருக்கு, இந்த குஹா இருக்கான்ல என்னடா நீங்க கண்ணை குத்த சொன்னா இப்படி வேடிக்கை பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனே கத்தி எடுத்து அவன் கண்ணை குத்திக்கிட்டு மட்டும் இல்லாம அங்க இருந்த கத்திகளை வச்சு அங்க இருந்த எல்லா ஆட்களையும் வெட்டி வீசுறான். இப்ப கடைசியா அந்த நொல்லக்கண்ணு டான் கிட்ட வரான், உன்னை ஒரு தடவை தான் உயிரிட விட்டேன், இந்த தடவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டி அவனை சாகடிச்சு போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ரத்த கிளறியா நடந்துகிட்டே, டே பக்ஷி வரண்டா உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க கத்துறாரு. அப்படியே நம்ம பக்ஷி தலைவன் திரும்பி பாக்குறாரு, அப்படியே டைட்டில போட்டு முடிக்கிறாங்க, டிடெக்டிவ் போம்கேஷ் பக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது படம், இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இது ஒரு 3 மணி நேரம் படம், சோ கண்டிப்பா இந்த 37 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வர்த்தா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு நல்ல படம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, பாத்துக்கோங்க, பார்த்து ஏதாவது பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. Until then, this is your Tamil voiceover channel. நான் உங்கள் யாரோ அஞ்சூன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.